அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாருமே இந்த பாடப்பகுதியில் நறுந்தொகை பற்றி படிச்சிருந்தோம், அப்படிதானே? முதல் 5 வரிகளை என்ன பண்ண நீங்கள் படிச்சிங்க, அப்படிதானே? அந்த 5 வரிகளில் எல்லாருமே காணாமல் படிச்சிங்களா? மனப்பாடப்பகுதி படிச்சிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே படித்து இருப்பீங்க, அப்படிதானே? எல்லாரும் படிச்சிங்களா? அப்போது முதல் 5 வரிகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், வறிஞருக்கு அழகு வறுமையில் செம்மை, உற்றாரெல்லாம் உறவினரல்லர், சுடினும் செம்பொன் தன்னொளி கெடாது, அரைக்கினும் சந்தனம் தன்மனம் மாறாதுன்னு சொல்லிட்டு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதில் போன பாடப்பகுதியில் அதுக்கேற்ற விளக்கம் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், படித்தோம், அப்படிதானே? கலைக்கினும் 6 வரி, எல்லாரும் பக்கம் 92 எடுங்க, பென்சில் எடுங்க, வாசிக்க பழகுங்க. யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஐ டோன்ட் நோ டு ரீடுன்னு சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாது சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. 6 வரிகளை பார்ப்போமா. கலைக்கினும் தன் கடல் சேராகாது. கலைக்கினும் 10 வரிகளை என்ன பண்ணணும், பார்க்காம மனப்பாடம் பண்ணணும் சரியா? ஜூம் கிளாஸில் கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். 6 வரி, கலைக்கினும் தன் கடல் சேராகாது. 7, பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே. பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. 9, அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். 10, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. 6 பாடலில் விளக்கத்தை பார்க்க போகிறோம். கலைக்கினும் தன் கடல் சேராகாது. சொல்லுங்க பார்ப்போம், கடலை என்ன பண்ணுவனா, கடலை நீங்கள் கலக்க முடியுமா? நம்ம எவ்வளவுதான் கலக்கி பார்த்தாலும் அந்த கடல் எப்படி இருக்கும், சேராகுமா, தொளியாகி இருக்குமா, அப்படியே கலங்கி இருக்குமா? குளத்தை ஒருக்க கலக்கணும்னா அது என்ன பண்ணும், மேக்சிமம் கலங்கியே இருக்கும் கொஞ்ச நாள், அப்படி தானே? ஆனால் நம்ம கடலை எவ்வளவுதான் கலக்கினாலும் அது என்ன ஆகாது, சேறு தொழி ஆகாது. அதே போல் தான் என்ன சொல்கிறாங்க, நம்மவும் என்ன பண்ணணும், சுத்தமாக ஒழுக்கமாக இருக்கணும். கடலில் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும், சுத்தமாக இருக்கணும். பெருமையும் சிறுமையும் தான் தர வறுமை. பெருமையும் சிறுமையும் தான் தர வறுமை. பெருமைன்னு சொல்கிறது ஒரு தீய குணம், அப்படிதானே? பெருமைன்னு சொல்கிறது ஒரு தீயதான குணம். அந்த தீய குணம் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன வரும், நமக்கு தீமை தான் அதிகமாக வரும். என்ன இருக்கும், நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பெருமை இருந்துன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, நமக்கு ஒரு நாள் அழிவு நிச்சயம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நம்மளை நாம் தாழ்த்தி சிறுமையாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும் சரியா? கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. நம்ம என்ன பண்ணணும், படிப்பு வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, படிக்காமல் இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது, படிக்கிறதற்கு வசதி இருக்காது. அதை என்ன சொல்கிறாங்க, அந்த படிப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிச்சை எடுத்தாவது என்ன பண்ணணுமா, நம்ம இந்த கல்வியை கற்க வேண்டும். அப்படி கல்வியை கற்றால்தான் நம்ம எப்படி இருக்க முடியும், சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஓகே, எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணணும், இப்போ எல்லாம் அம்மா எல்லாம் நல்ல எஜுகேஷன் தராங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை, படிக்கலை. மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கூல்லாம் விட்டுருக்காங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை, அம்மாவுக்கு கீழ்படுகிறதில்லை, படிக்கிறதில்லை. ஆனால் நிறைய பேருக்கு என்ன கிடைக்கல,
இந்த கல்வி கிடைக்கல. இந்த கல்வி கிடைக்காதவங்க என்ன கிடைக்காதவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படிதானே? அவங்க எப்படி படிப்பாங்க? யாரிடத்துலையாவது கையேந்தி பிச்சை எடுத்தாவது என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க. அதே போல் எல்லாரும் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கல்வியை கற்றால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஓகே. அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். கல்வி நல்ல அறிவு உடையவங்களை எந்த ஒரு எக்ஸாம், இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் போட்டு தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது அப்படிதானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்கணுனாலும் என்னது, உங்களுக்கு நல்ல அறிவு ஞானம் இருந்துன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்ன கிடைக்கும், அரசனும். எந்த ஒரு அரசனும் நம்மளை என்ன பண்ணுவானா, விரும்பி நல்ல அறிவு இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், எந்த அரசனும் நம்மளை விரும்பி தேர்ந்து எடுப்பான் சொல்லிட்டு சொல்கிறான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல அறிவுடையவர்களாக நல்ல கல்வியை கற்று வாழ்க்கையில் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. இந்த நாளில் என்ன, நமக்கே தெரியும் அப்படிதானே, நல்ல நாள் பார்ப்பாங்க. ஒரு இப்போ ஒரு வீடு பால் காய்க்கிறோன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எல்லாரும் இந்த நாள் நல்ல நாளா இல்லை கெட்ட நாளான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் அப்படிதானே, இந்த நாளில் வைக்கக்கூடாது, இந்த நாளில் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க அப்படிதானே? ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. இப்போ புதன்கிழமை நல்ல நாள், செவ்வாய்க்கிழமைனா கெட்ட நாள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படிதானே? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாளும் கிழமையும் என்னது கிடையாது, நலிந்தவர்கள் ஏழைகளுக்கு அது என்னது கிடையாது. நாள் இந்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எந்த நாளும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாருக்குமே இந்த பாடப்பகுதி புரிஞ்சிருக்கும். ஒரு வாசிப்போமா திரும்ப. கலக்கினும் தன் கடல் சேராகாது, பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அறிவுடை ஒருவனும் அரசனும் விரும்பும், நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாடப்பகுதியில் சொல்கிறாங்க. எதிர்ச்சொல் தருக. விரும்புவது வெறுப்பது, விரும்புவது வெறுப்பது, விரும்புவது வெறுப்பது. பெருமை சிறுமை, உறவினர் பகைவர். நஞ்சு தீது, இன்பம் துன்பம். நஞ்சு தீது, இன்பம் துன்பம். திருக்குறளை ஏற்றியவர் யாரு, திருவள்ளுவர். நறுந்தொகையின் ஆசிரியர் யாரு, அதி வீரராம பாண்டியர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஔவையார். அப்போ இது என்னது, தவறு. தீதும் நஞ்சு அவரவர் செய்கை வரா, தவறு. புதிய ஆத்திச்சுடி பாரதிதாசன், இது சரி. இதெல்லாம் நம்ம போன பாடப்பகுதியில் பார்த்தோம் அப்படிதானே. இனி வந்து இதில் நறுந்தொகையின் ஆசிரியர் யார், நறுந்தொகையின் ஆசிரியர் யார், நறுந்தொகையின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியன். நறுந்தொகையின் ஆசிரியர் யார், அதிவீர ராம பாண்டியன். பெருமையும் சிறுமையும் எப்போது உருவாகும், பெருமையும் சிறுமையும் தாம் செய்யும் செய்கையாலே உருவாகும். பெருமையும் சிறுமையும் தாம் செய்யும் செய்கையாலே உருவாகும். அறிவுடைய அரசன் யாரை விரும்புவான், கல்வி அறிவுடைய ஒருவனை அரசனும் விரும்புவான். கல்வி அறிவுடைய ஒருவனை அரசனும் விரும்புவான். இறைவன் என கருதப்படுபவர் யார், எழுத்தை சொல்லி கொடுத்தவனே இறைவன் ஆவான். எழுத்தை சொல்லி கொடுத்தவனே இறைவன் ஆவான். தங்கத்தின் இயல்பு எது, தங்கத்தை தீயிலிருந்து சுட்டாலும் அதன் ஒளி கெடாது. தங்கத்தை எவ்வளோதான் தீயில போட்டு சுட்டாலும் அதுக்கு கலர் என்ன பண்ணாது, மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாடப்பகுதியில் இந்த இதெல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, இந்த பாடல் பகுதியை முதல் 10 வரிகள் திரும்ப ஒருக்க வாசிக்க போகிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், வரிஞருக்கு அழகு வறுமையில் செம்மை. உற்றார் எல்லாம் உறவினர் அல்லர், சுடினும் செம்பொன் தன்னொளி கெடாது. அரைக்கினும் சந்தனம் தன் மனம் மாறாது, அரைக்கினும் சந்தனம் தன் மனம் மாறாது. கலக்கினும் தன் கடல் சேராகாது,
பெருமையும் சிறுமையும் தான் வர தான் தர வருமே. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும், நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. பாடலின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். பொருள் தருக, அறிவித்தவன் கற்பித்தவன். அறிவித்தவன் யாரு? பொருள் தருகையில் கற்பித்தவன் உற்றோர் உறவினர். உற்றோர் உறவினர் சுடினும் சுட்டாலும், சுடினும் சுட்டாலும் வாசனை மனம் வாசனை, மனம் வாசனை தன்கடல் குளிர்ந்த கடல், தன்கடல் குளிர்ந்த கடல். கற்கை நன்றே கற்றல் நல்லது, கற்கை நன்றே கற்றல் நல்லது. அறிவித்தவன் கற்பித்தவன் உற்றோர் உறவினர் சுடினும் சுட்டாலும் மனம் வாசனை தன்கடல் குளிர்ந்த கடல். கற்கை நன்று கற்றது நல்லது. ஓகே, எல்லாருக்கும் இந்த பாடப்பகுதி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க ஜூம் கிளாஸில் உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரியா, இந்த 10 பாடல்களும் மனப்பாட பாடல் பகுதி. கண்டிப்பாக இந்த 10 பாடல் வரிகளையும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படித்து இருக்க வேண்டும். ஓகே, எல்லாரும் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, அதிலே எல்லாம் போன வகுப்புலேயே 5 எழுதும்போதே இதையெல்லாம் என்ன பண்ணேன், எழுதி அனுப்பினோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த இதையெல்லாம் என்ன பண்ணணும், எழுதி எழுதணும். சரியா, இது என்னது ஹோம்ஒர்க்கு, இது கண்டிப்பாக மேம் எழுதிட்டேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக படிங்க. சரியா, நறுந்தொகையின் ஆசிரியர் யாரு? நறுந்தொகையின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியன். நறுந்தொகையின் ஆசிரியர் யாரு? அதிவீர ராம பாண்டியன். பெருமையும் சிறுமையும் எப்போது உருவாகும்? பெருமையும் சிறுமையும் தாம் செய்யும் செய்கையாலே உருவாகும். பெருமையும் சிறுமையும் தாம் செய்யும் செய்கையாலே உருவாகும். அறிவுடைய அரசன் யாரை விரும்புவான்? கல்வி அறிவுடைய ஒருவன் அரசனும் விரும்புவான். இறைவன் என கருதப்படுபவர் யாரு? எழுத்தை சொல்லி கொடுத்தவன் இறைவன் ஆவான். தங்கத்தின் இயல்பு யாது? தங்கத்தை தீயிலிருந்து சுட்டாலும் அதன் ஒளி என்னது? கெடாது. தங்கத்தை தீயில சுட்டாலும் அதுக்கு ஒளி என்னது? கெடாது. அதே போல தான் என்னது இந்த பாடப்பகுதியில் எல்லாமே என்ன பண்ணணும், படிக்க வேண்டும். சரியா, கண்டிப்பாக எல்லாரும் படித்து எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.